வணக்கம் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் நீங்க இப்போ டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து காலேஜ்ல எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்லனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் யாரா இருந்தாலும் சரி நீங்க இப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோலனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன டேட்டா சயின்ஸ்னா என்ன இந்த பிடெக் ஏஐடிஎஸ் கோர்ஸ்ல நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பீங்க இதில என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இந்த கோர்ஸ நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஜாப் ஆப்பர்சூனிட்டيز எந்த அளவு இருக்கும் அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ்லலாம் நீங்க போய் ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரியான ஃபுல் டீடைல்ஸையும் இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன் முக்கியமா இந்த வீடியோட கடைசில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த விஷயம் தெரியாம நீங்க எந்த காலேஜிலமே பீட்டெக் கேடிஎஸ் கோர்ஸ்ல சேரவே கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இன்போ படி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இனியும் வரக்கூடிய இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இந்த பீடெக் ஏடிஎஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல கண்டிப்பா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்ஸும் இருக்கக்கூடிய குரூப்பில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட ஒரு சப்ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்கில் பேசப்படுற ஒரு விஷயமே இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் தான் சரி நம்ம இப்போ செப்பரேட்டாக ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன டேட்டா சயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வருவோம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ் நம்ம நம்ம அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய பல டாஸ்க் பல செயல்களை நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி அதுக்கு வந்து ஆர்டிபிஷியலா செயற்கையா அறிவை கொடுத்து நம்ம நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய டாஸ்க்ஸை கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி பண்ண வைக்கிறது தான் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு நம்ம உலகத்துல கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணாத இண்டஸ்ட்ரீஸே கிடையாதுன்னு சொல்லலாம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க ஸோ இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்றாங்களோ எந்த எல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல அந்த இடத்துல எல்லாத்துலயுமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தாக்கமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம் அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு மிஷினை வந்து ஒரு ஹியூமன் இப்ப ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த மிஷின்ல வந்து நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கொண்டு வரதன் மூலமா அந்த ஹியூமன் ஆப்ரேட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல வந்துடும் இதனால அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா இருக்கும் என்ன அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியோட சேஃப்டி ஹியூமன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் எரர்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியோட சேஃப்டி அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்புறமா செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாகும் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பயன்படுத்துறதுனால எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் நாளுக்கு நாள் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துட்டே இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால புதுசா நம்மள மாதிரி ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண முடியும் அதுக்கப்புறமா இப்ப ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இருக்கும் அதுக்கப்புறமா டிசிஷன் மேக்கிங் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறனும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இருக்கும் இந்த மாதிரி ஹியூமன்ஸுக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் நிறைய இடத்துல தான் பல இடங்கள்ல ஹியூமன்ஸே ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எப்படி வந்து பில்ட் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த பி ஏஐடிஎஸ் கோர்ஸ்ல இருக்கும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ டெவலப் பண்றதுக்கு முன்னாடி ரொம்பவே பெரிய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு உயிர் இல்லாத கம்ப்யூட்டருக்கு ஒரு மிஷினுக்கு ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியே ஒரு ஆர்டிபிஷியலா இன்டெலிஜென்ஸ் நீங்க உருவாக்குறீங்க

இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ரெக்கமெண்டட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புக்கு மேட்ச் ஆகக்கூடிய மற்ற பாட்டுகள்லாம் வந்து கீழே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டுலாம் கீழே அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும் இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இமேஜ் ரெக்கக்னேஷன் கேமிங் இது மாதிரியான இருந்து ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்து கார்லாம் கூட டிரைவரே இல்லாம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாவே ஆட்டோனமஸ் ரன் ஆகுது இந்த மாதிரி ரொம்பவே பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் வர ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐயோட தாக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அடுத்ததா ரோபோட்டிக்ஸ்லையும் ஏஐயோட இன்ஃபுளுஸ் அப்படிங்கறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே டேட்டா அப்படிங்கறது ஒரு குரூஷியலான ரோல பிளே பண்ணுது இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா கூட அங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து டேட்டாவாக ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ நீங்க சில வெப்சைட்ஸ்ல எல்லாம் புதுசா சைன் அப் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க சைன் அப் பண்ணவே அலோவ் பண்ணுவாங்க இப்ப நீங்க ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றீங்கன்னா கூட உங்களை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணி அதை டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி உலகத்துல இன்னைக்கு எக்கச்சக்கமான பல விதமான டேட்டா எல்லாமே குமிஞ்சு கிடக்குதுன்னே சொல்லலாம் இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு நம்மளால அப்படி என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்க நம்பவே முடியாத எக்கச்சக்கமான பல விஷயங்களை வந்து இந்த டேட்டாவை பயன்படுத்தி நம்மளால பண்ண முடியும் இத பத்தி தான் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் இப்ப வந்து இன்டர்நெட்ல இருந்தோ சோசியல் மீடியால இருந்தோ இல்லனா ஒரு சர்வே மூலமாகவோ மக்கள் வந்து எந்தெந்த மாதிரியான சாப்பாடு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ல போய் எந்தெந்த லொகேஷன்ல எந்தெந்த டைம்ல எந்தெந்த மாதிரியான சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க இது பத்தின டேட்டா எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்டா எல்லாத்தையும் ஒரு பேட்டர்னா உருவாக்கி அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுல இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் கோரிலேஷன்ஸ் இதெல்லாம் பத்தி அனலைஸ் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது மூலமா அதனால நீங்க நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னா ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல எந்த டைம்ல எந்தெந்த மாதிரியான ரெசிபிஸ மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிட வருவாங்க அப்படிங்கறத உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும் உங்க ரெஸ்டாரண்ட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க ரெஸ்டாரண்டோட சேல்ஸ் அப்படிங்கறது முன்னாடிய விட ரொம்பவே அதிகரிக்கும் உங்க ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பாப்புலர் ஆகும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இதே மாதிரி டேட்டா சயின்ஸ் வந்து பல இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க இதை யூஸ் பண்றதன் மூலமா பல பெனிஃபிட்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு இருக்கும் இதுக்கு பின்னாடி நிறையவே ப்ராசஸ்லாம் இருக்குது முக்கியமாக நிறைய சயின்டிபிக் மெத்தட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தாக்கம் அப்படிங்கிறது டேட்டா சயின்ஸில் அதிகமாகவே இருக்கும் அப்புறமா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான் எஸ்கியூஎல் இது மாதிரியான லாங்குவேஜஸும் இங்கே அதிகமாக யூஸ் ஆகும் இந்த டேட்டா சயின்ஸினுடைய சில ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸ் அனாலிட்டிக்ஸ் பிளேயர்ஸோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அது மூலமா ஒரு கேம்ல யார் வின் பண்ணுவாங்க யார் லாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத டேட்டா சயின்ஸ் மூலமா அனலைஸ் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் அனாலிட்டிக்ஸ் சொல்றோம் அதுக்கப்புறமா டிடெக்ஷன் நிறைய இடத்துல ஃபிராட்ஸ் எல்லாம் நடக்கும்ல அந்த ஃபிராட்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த டேட்டா சயின்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது அதுக்கப்புறமா சோசியல் மீடியா இன்சைட்ஸா இருக்கட்டும் ஹெல்த் கேர் அனாலிட்டிக்ஸா இருக்கட்டும் ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் இ காமர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல வந்து டேட்டா சயின்ஸ் அதிகமாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணுறதுக்குமே நிறைய இடத்துல வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் சரி இப்போ உங்களுக்கு டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பீடெக் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் இதில் ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரியே காமன் சப்ஜெக்ட்ஸ் லைக் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் முக்கியமான உங்கள் ஏஏ அண்ட் டிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிப்பீங்க நீங்கள் ஃபோர் இயர்ஸ் பிடெக் ஏஏடிஎஸ் கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஜாப் ரோல்ஸ் என்னென்ன டாப் கம்பெனிஸ்ல உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கறத நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இது சில கம்பெனிஸ் தான் இதை தாண்டியும் நிறைய கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு இருக்கு வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு முக்கியமான விஷயத்த கடைசில சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்ப சொல்றேன் இந்த பி டெக் ஏஐடிஎஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு ட்ரெண்டிங்கான கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் இந்த நேம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால சில காலேஜஸ் அட்மிஷன்ஸே இல்லாத ரொம்ப மோசமான காலேஜஸ் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத காலேஜஸ் எந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது எந்த அட்மிஷன்ஸுமே வரமாட்டேக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மிஷன்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி புதிய ஒரு அட்ராக்டிவான கோர்ஸை கொண்டு வந்தா நிறைய பேர் வந்து வருவாங்க நம்ம காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே அட்மிஷனுக்காக மட்டுமே இந்த கோர்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரியான காலேஜஸ்ல போய் மாட்டிராதீங்க எப்பவுமே நீங்க படிக்க போற கோர்ஸை விட நீங்க படிக்கிற காலேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலேஜ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவு இருக்கு லேப் பெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த அளவு இருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான திறமையான ஸ்டாஃப் எல்லாம் அந்த காலேஜ்ல இருக்காங்களா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு தான் அந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷனுக்கு சேரணும் ஜஸ்ட் அந்த கோர்ஸ் இருக்கு அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து அந்த காலேஜ்ல சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்க தான் அதுக்கப்புறமா வருத்தப்படுவீங்க சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு நல்ல காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இது மாதிரி டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேண்டாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மொக்க காலேஜ்ல பேரே தெரியாத காலேஜ்ல போய் சேர்ந்துடுறாங்க நீங்க தாராளமா இந்த பிடெக் ஏடிஎஸ் ஏஐடிஎஸ் கோர்ஸ்ல சேரலாம் ஆனா நீங்க வந்து நல்ல காலேஜ்ல சேருங்க சேர்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா ஸ்டாஃப்லாம் எப்படி இருக்காங்க அதுக்கப்புறமா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன் ஞாபகமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம தமிழ் இன்பபடி சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல மற்ற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் இருக்கு அதுக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவா முழுமையா பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்